வணக்கம் மக்களே, தமிழ்நாடு டூரிசம் கூட நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அந்த சீரீஸை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நம்ம இந்த வாரம் வந்திருக்க டிஸ்ட்ரிக்ட் தேனி மாவட்டம். வெல்கம் டு தி ஹேம்லெட் எக்ஸ்ப்ளோரர் சேனல் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம கொலுக்குமலைக்கு ஜீப்பில் போக போகிறோம். அங்கே இருக்கிற ஜாகுவார் பாயிண்ட் போயிட்டு அங்கே நைட் தங்க போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்களே இதுவரைக்கும் இப்படி ஒரு இடத்துக்கு வாழ்க்கையில் போனதே இல்லை. இப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்காங்கிற அளவுக்கு ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். அதனால உங்களுக்கும் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோடை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா போன எபிசோடில் நம்ம சுருளி ஃபால்ஸ், குரங்கணி ட்ரெக்கிங் மற்றும் கும்கி படம் எடுத்த கிராமத்துக்கெல்லாம் போய் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்க. தேவையான பொருட்கள் இங்கே வாங்கிக்கோங்க. இந்த ஜீப் ரைடுக்கு இவங்க ஒரு ஜீப்புக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்து 2000 ரூபாய் வாங்குறாங்க. 8 பேர் வரைக்கும் ஒரு ஜீப்ல போக முடியும். இதே நீங்க கொலுக்குமலையில ஸ்டே பண்ண போறீங்கன்னா போகிறதுக்கு 2000 ரூபாயும் அதே மாதிரி ரிட்டர்ன் வர்றதுக்கு 2000 ரூபாயும் வாங்குறாங்க. இங்க இருந்து தோராயமா நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் ஜீப்ல டிராவல் பண்ண போறோம். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆஃப் ரோடா தான் இருக்கும். போறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். ஃபுல் டிரைவுமே நம்மள குலுக்கு குலுக்குன்னு குலுக்கி அப்படி ஒரு வழி ஆக்கிரும். இருந்தாலும் ஒரு நல்ல ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபுல்லாவே டி எஸ்டேட்டுக்கு நடுவில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எப்படி திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு டி எஸ்டேட்ஸ் மட்டும்தான் தெரியும் மக்களே. இந்த டி எஸ்டேட்ஸ்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கு. ஆனால் நம்ம போக போற இடமோ தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால நம்ம இப்போ கேரளாவை கிராஸ் பண்ணி கொலுக்குமலைக்கு போக போறோம். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற இடம் ஜாகுவார் பாயிண்ட். இது கொலுக்குமலைக்கு போற வழியில இருக்க மக்களே. இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஜாகுவார் பாயிண்ட், சிங்கப்பாறை, டைகர் ஃபேஸ் ராக்குன்னு நிறைய விதமா சொல்றாங்க. ஆனா கூகுள்ல கொலுக்குமலை டைகர் ஃபேஸ் ராக்குன்னு தான் இதை மார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு தோராயமா 250 மீட்டர் நடந்தாலே இந்த பாயிண்ட்டுக்கு ஈஸியா போயிடலாம். இங்க பொதுவா பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ்ல பயங்கரமான கூட்டம் இருக்கும் கால நேரத்துல. ஆனா நம்ம வீக் டேஸ்ல போனதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இதில் நடந்து போகிறதே ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எங்களுக்கு. மிஸ்ட் இல்லாத நேரத்தில் இங்கேருந்து ஒரு சூப்பரான வியூவும் கூட நமக்கு கிடைக்கும். நம்ம ஜாக்வார் ராக் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம் மக்களே. இதுக்கு விளக்கமே வேண்டாம். ஏன்னா இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த இடத்துக்கு இப்படி ஒரு பேர் வந்திருக்குன்னு. ஜாக்வார் ராக்கை பார்த்துட்டு கொலுக்குமலைக்கு திரும்ப நம்ம ஜெர்னியை கண்டினியூ பண்ணோம். ஒரு வழியா நம்ம கொலுக்குமலைக்கு வந்து சேர்ந்துட்டோம் மக்களே. இந்த பாயிண்ட்டுக்கு மேல நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே திரும்ப போக போறோம். இவ்வளவு நேரம் நம்ம வந்த சாலைகள் எல்லாமே கேரளாவோடது. அது மட்டும் இல்லாம இந்த மலைக்கு மேலதான் நம்ம நாளைக்கு மார்னிங் ஏறி சன்ரைஸ பார்க்க போறோம். இப்போ பாக்குறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. இங்க இருந்து தோராயமா ஒரு 20 நிமிஷம் நம்ம டிரைவ் பண்ணாலே நம்ம தங்குற இடத்துக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு போற வழியிலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் டீ எஸ்டேட்டும் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன நீரோட்டங்களையும் உங்களால பார்க்க முடியும். இந்த
இந்த இடத்துல தான் நம்ம இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண போற மக்களே. இந்த ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவுல அழகா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்தோட புக்கிங் டீடைல்ஸ் நாங்க கீழே கொடுத்துருக்கோம். அதனால நீங்க இங்க வர பிளான் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேக் எல்லாம் ரூம்ல வச்சுட்டு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்க கிளம்பினோம். கிளைமேட் வேற செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. எங்களுக்கு இந்த இடத்தோட டீ எஸ்டேட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அங்க அந்த இடத்துல டீ எப்படி ப்ராசஸ் பண்றாங்கிறத எங்களுக்கு முழுக்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு திரும்ப நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கே வந்துட்டோம். நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் சன்ரைஸை பார்க்க கிளம்பணும். கொஞ்ச தூரம் நம்ம ஜீப் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பயங்கரமான குளிர்ல நம்ம ஹைக் பண்ண ஆரம்பிச்சோம். தோராயமா ஒரு மணி நேரம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் பயங்கர ஸ்டீப்பா இருக்கிறதுனால ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா இருந்தாலும் ஆனா அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த வியூ எல்லா கஷ்டத்தையும் நம்மளை மறக்க வச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ ஒர்த்தா இருந்துச்சு. இங்க எடுத்த ட்ரோன் ஷாட்ஸை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. நீங்களே அதை பாருங்க. ஒரு மெயின் அட்ராக்ஷனே இங்க கிடைக்கிற இந்த சன்ரைஸ் வியூ தான் மக்களே. இது மாதிரி ஒரு அழகான சன்ரைஸ் எங்க வாழ்க்கையில நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அதுவும் தமிழ்நாட்டுல நாங்க பார்த்ததே இல்ல. பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு. இந்த கொலுக்குமலைங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இங்க தான் உலகத்தோட மிக உயரத்துல டீ பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த டீ பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரத்துல விளையறதுனால இந்த டீல ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரும் ஃப்ரெஷ்னஸும் கலந்து இருக்கும். நீங்களும் எங்களை மாதிரி ஒரு டீ லவரா இருந்தா கண்டிப்பா இந்த டீயை ட்ரை பண்ணுங்க. கடல்ல இருந்து 7130 அடி உயரத்துல இந்த கொலுக்குமலை இருக்கு. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்த மாதிரி போடிமெட்டு சூரியநெல்லி வழியா ஜீப்ல வரலாம். இல்லைன்னா நீங்க தமிழ்நாட்டில இருந்து மூணார் வழியா வரீங்கன்னா வெறும் 32 கிலோமீட்டர்ல ஒரு 1.5 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணாலே இங்க அழகா வந்துடலாம். சன்ரைஸை பார்த்துட்டு கீழே இறங்கும் போது தான் நாங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ளவரை பார்த்தோம். இதுதான் குறிஞ்சி பூ மக்களே. இந்த பூவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும். ரிட்டன் நாங்கள் இறங்க ஆரம்பித்தோம். இறங்கும் போது ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே. நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு இதோட வந்துட்டோம். கூடிய சீக்கிரம் கொலுக்குமலையில் கேம்பிங் வீடியோ நம்ம எவன் எக்ஸ்ப்ளோர் சேனலில் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர போகிற வாரங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற டிஸ்ட்ரிக்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் தி சைனிங் ஆஃப். டாடா, பாய். இன்னொன்னு இங்கே இன்னொன்னு இது. ஓ ஆமா.